ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். நான் ராதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவுக்கு நான் போட்ட ஒரு சிம்பிளான ராதே மேக்கப் லுக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு ராதே வேஷம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து பெருசாக ப்ரொஃபஷ்னலாலாம் மேக்கப் போட தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான மேக்கப் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் பாப்பாவுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீஜானோட சாஃப்ரான் ஃபேர்னஸ் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபேர்னஸ் க்ரீம் தான், ஆனால் ஃபேஸுக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். நம்ம நார்மலாக க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரியே இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மேக்கப் போட்டாலே போதும், அதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாக்மியோட 9 to 5 ப்ரைமர் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன். இது வந்து ரொம்ப ரேராக ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகிறப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். க்ரீமுக்கு மேலே வந்து இது அப்ளை பண்ணுறப்போ க்ளோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸோ அதனால் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோ. ஐஷேடோலாம் என்கிட்ட இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காம்பாக்ட் பவுடர்லேயே கொஞ்சமாக எடுத்து ஐஸ்க்கு மேலே வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து என்கிட்ட கலர் பாரோட பிங்க் ஷேடு லிப்ஸ்டிக் இருந்துச்சு, ஸோ அதை வந்து லைட்டாக அப்படியே ஷேட் பண்ணிக்கிறேன். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஷேடோ லுக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லாக்மியோட ஐகானிக் காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாப்பாவுக்கு இதெல்லாம் போட்டதே இல்லை, காஜலே வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். மை கூட போட்டதில்ல கண்ணுக்கு. இந்த காஜல் வந்து மேலால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். மேலால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லாக்மியோட ஐகானிக் கர்லிங் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஐ லேஷஸ் கொஞ்சம் நல்லா காமிக்கிறதுக்காக. பொதுவாக குழந்தைங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது, ஆனால் வேஷம் போடுறதுக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். பாப்பா உட்கார வைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா சாஞ்சு உட்காருது நிமிந்து உட்காருது, ஆனால் எப்படியோ வந்து போட்டுட்டேன். எனக்கே வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் அப்ளை பண்ணுறப்போ ஒரே சந்தோஷம், அதுக்கு அந்த கேர்ள் பேபிங்கிறது நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, லாக்மியோட ஃபார் எவர் மேட்டர் லிக்விட் லிப் கலர். இது வந்து இந்த லிக்விட் இருக்கிறதுனால ஃபினிஷிங் நல்லா இருக்குது, அது மாதிரி ரொம்ப டைமுக்கு வந்து அது இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது, ஸோ அதனால் இது வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ஷேடு வந்துடுது. இந்த மாதிரி வேஷம்லாம் போடுறப்போ இது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வாங்கினேன். பாப்பாவுக்கு ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஸோ அதனால சும்மா கையாலே வந்து ஷேப் பண்ணி விட்டுட்டேன். ஐப்ரோ பென்சில்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. அடுத்து பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு தான் பார்த்தீங்கன்னா ராதே மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மெரூனும் ஒயிட்டும், ஷிங்காரோட மெரூன் கலர் சாந்து இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஒயிட் கலர் சாந்து. ஃபஸ்ட்டு மெரூனில் வந்து சின்னதாக ஒரு கோபுரம் வச்சுட்டு கீழே ஒயிட்டில் கர்வ் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கும் கீழே மெரூனில் சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்து ஆல்டர்னேட்டிவாக மெரூன் அண்ட் ஒயிட் இந்த காம்பினேஷனில் ஐப்ரோஸ் மேலே அப்படியே போட்டு வச்சுட்டே வரப்போகிறேன். இந்த பொட்டு வைக்கிறதுக்குள்ள தான் பாப்பா வந்து படுத்து எடுத்துருச்சு, ஆட்டி ஆட்டி விட்டுட்டே இருந்துச்சு. ஆனால் அது பண்ணுற சேட்டையெல்லாம் இப்போ கேமராவில் பார்க்குறப்ப நமக்கு சிரிப்பாக வருது. அப்புறம் கண்ணுக்கு கீழே வந்து நான் காஜல் அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தேன் முன்னாடி, வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஏதோ எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஆனால் கரெக்டாக காமிச்சது பாப்பா, கண் வந்து கலங்காமல் போட்டுட்டேன். அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நெக் பீஸும் இயர்ரிங்கும் போட்டு விட போகிறேன். நெக் பீஸ் இயர்ரிங் செட்டாக வந்து தெப்பக்குளமில் விற்பாங்க இல்லையா, ஒரு 2-3 கடை தள்ளி வாங்கினேன், 180 ரூபீஸ்னு. நமக்கு காம்பினேஷன் வந்து க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன், ஸ்டோன் வச்ச மாதிரி.
இந்த ஒரு நெக் பீஸ் போட்டாலே லுக் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதை ஒன்று மட்டும் தான் போட்டு விட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி. நெத்திச்சுட்டி வந்து கொஞ்சம் டபுள் சைடாக வர மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதே மாதிரி அதே ஸ்டோன் காம்பினேஷன்லையும் கிடச்சிது. ஸோ அது வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு கேர்லி ஹேர், அதுவும் ஹேர் அடிக்கடி மொட்டை அடிச்சிடறதுனால கம்மியாக தான் இருக்கும், அது வந்து மாட்ட முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த கிளிப்பு இருக்கும் இல்லையா, இந்த ஜோதிகா கிளிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து மாட்டி விட்டு கொஞ்சம் நிற்க வச்சுருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷால், பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பிங்க் ஷேடில் இருக்கிறதுனால கோல்டன் கலர் ஷால் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ என்னோடய ஷால் தான் இது. இதை வந்து ரெண்டாக மடித்து தலையில் வந்து அந்த ஜோதிகா கிளிப்பு கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதையே வந்து நம்ம மடித்து இப்படி முன்னாடி கொண்டு வந்து குத்துவோம் இல்லையா, இது வந்து ராதே வேஷத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயம். ஸோ இப்போ இதையும் வந்து இந்த மாதிரி மடித்து அதோட கார்னரை மட்டும் சேஃப்டி பின் குத்தி செக்யூர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டியானம். இந்த ஷாலோட சேர்த்து இதை நம்ம போட்டுட்டோன்னா அது அப்படியே கலண்டு நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஜீவா சின்ன வயசில் இருக்கிறப்ப அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்காக வாங்கினது, அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணிட்டேன். ராதையோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? ராதையோட ஃபுல் மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட லைக் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் குயின் ஆஃப் ஹாப்பி ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.